கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதிய நிருபம் 3:10. கொலோசியர் 3:10, கலாசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. என்ன, நீங்கள் புதிதாக்கப்பட்டீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக புதிதாக்கப்பட்டீங்க. இப்போ கிறிஸ்துவை, அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்க. அது யார், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி. எப்படி, அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் புதிய மனுஷனாக இந்த பூமியில் வாழ்வதற்கு. எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படி, தன்னை படைக்கப்பட்ட தேவனுடைய சாயலுக்கொப்பாய். ரோமர் 8:29 என்ன பார்க்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. எப்படி, கிறிஸ்துவை போல நாம் இருப்பதற்கு. அது எப்படி முடியும், நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நமக்குள்ள அந்த ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷன், அப்ப அந்த சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க அந்த பூரண அறிவடையும்னா புதிதாக்கப்படணும். எங்க, நம்மளுடைய சிந்தைகள்ல, எண்ணங்கள்ல. ரோமர் 12:2 பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன, நீங்க உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆறீங்க, மறுரூபம் ஆகக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் எபேசியர் 2:10 சொல்லும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஏன்னா புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டோம், நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம், புதிதாகப்பட்டோம், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப என்ன, ஒரு புது மனிதனா மாற்றி இருக்கிறாரு, எனக்கு புதிய ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய கல்லான இருதயம் எடுக்கப்பட்டு சதையான இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த இருதயத்துல தேவனுடைய ஆலோசனைகளும் தேவனுடைய கற்பனைகளும் தேவனுடைய சித்தமும் என்னுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அந்த புதிய மனுஷனை நான் தரித்திருக்கிறேன். அப்போ என்னுடைய நடக்கைகள் என்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி மாறுது, அந்த புதிய மனுஷனுக்குரியதா மாறுது, அப்ப என்னுடைய சாயல் எதுவா மாறுது, என்னுடைய சாயல் தேவ சாயலாய் மாறுகிறது. அதனாலதான் என்னை சிருஷ்டித்த அவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவறையும்படி நான் என்ன பண்றேன், புதிதாக்கி கொண்டே வர்றதுனால நான் அந்த புதிய மனுஷனை எனக்குள்ள தரித்திருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம் எல்லாம் என்ன இருக்கு, அந்த புதிய மனுஷனை, நான் புதிதாக தரிக்கப்பட்ட மனுஷனை போல இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொண்டீங்க, உங்களுக்கு புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்க வெளிச்சத்துல நடக்கிறீங்க, அந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில நடக்க நடக்க நீங்க அந்த அறிவுல வர 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 ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், இயேசு கிறிஸ்து இதை எப்படி செய்வார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுவார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணுவார், இயேசு கிறிஸ்து இதை என்ன செய்வார், இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணுவார், இப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய ஞானத்துல அறிவுல வளர 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 என்ன ஆவீங்க, அவரை போல மாறுவீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது என்ன செஞ்சாரு, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்றேன், எங்க அப்பா என்ன செய்யறாரோ அதைத்தான் நான் செய்யறேன், எங்க அப்பா என்ன போதிக்க சொல்றாரோ அதைத்தான் போதிக்கிறேன், நான் என்னுடைய சித்தத்தை செய்ய வரல, பரலோகத்திலிருந்து என்னுடைய அப்பாவுடைய சித்தத்தை செய்யத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு
கடைசியா பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு உங்க அப்பாவை காட்டுங்கன்னு. என்னைய பார்த்தேன்னா எங்க அப்பாவை பார்த்துட்டேன். ஏன்னா நான் செஞ்சது, நான் பேசினது, நான் கேட்டது, நான் பார்த்தது எல்லாமே எங்க அப்பாவோடது. அப்போ நான் அவரை போல தான் அந்த பூமியில எல்லாமே செய்தேன். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னைய பாருன்னு சொல்லக்கூடியதா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அவருடைய சாயலுக்கு நான் வந்துட்டேன். அந்த பூரண அறிவில் வரும் வரைக்கும் நான் பூரண அறிவில் வந்து கொண்டு இருக்கிறேன். அந்த சாயலுக்கு ஒப்பாக நான் அந்த புது மனுஷனை போட்டிருக்கேன். என்னால் செய்ய முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு தகுதி உண்டு என்று சொல்லக்கூடியதான். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும். ஆமென். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இவர்களை காண்பவர்கள் உம்மை காணக்கூடியதாய். இதோ உங்க குடும்பத்தில் உள்ளவங்க சாட்சி சொல்லட்டும், ஆண்டவரே கிறிஸ்துவை பார்க்கணுமா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அப்பாவை பாருங்க, எங்க அம்மாவை பாருங்க, என் பிள்ளைய பாருங்க, எங்களுடைய ஊழியக்காரரை பாருங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.